फ्रेंड्स वेलकम टू तमिल विलेज कुकिंग इनकी नम्बर चैनल और सूपरान कुलंब रेसिपी दांगा पाकपोरो इत वंदु चपाती दोसे सादम एल्लात्तुक्कुमे नम्म तोट्टु साप्पिट्टुक्कलाम रोम्बवे टेस्ट नल्ला इरुक्कुंगा वांगा वीडियोक्कुल्ला पोलाम इप्पो वंदु कडाय वच्चु ऑयिल ऐड पण्णिक्किरेंगे इप्पो वंदु इदुल ओरु अरै पेरिय वेंगायम नील नीलमा कट पण्णि ऐड पण्णिक्किरेंगे अंजुल इरुंदु आरु पल் பூண்டு ऐड பண்ணிக்கலாம் காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் தேங்காய் கால் மூடி தேங்காங்க அது வந்து இந்த மாதிரி சின்னதா அரிக்கி வச்சிருக்கேன் அது வந்து சேர்த்துக்கறேன் 1 டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமா மிளகாய் ஆட் பண்ணிக்கறேங்க ஒரு 10 மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம்ங்க पारेंगे नल्ला इंद मारी वदक्किकणुम मीडियम फ्लेम वच्चिट्टे वदक्किकोंगे इप्पो वंदु इदुल रेंडु तक्काळि नल्ला कडिंज तक्काळिय कट पण्णि ऐड पण्णिक्किरेंगे इप्पो इदु एल्लामे सेर्त्तुट्टु इंद मारी वदक्किक्कलाम वदंगर टाइम्ल ओरु काल टीस्पून मंजुत्तूळ ऐड पण्णिक्किरेंगे अरै टीस्पून अलवुक्कु उप्पु ऐड पण्णिक्किरेन आयिल அரை டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஆஃப் பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கறங்க ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் சரி இந்த மாதிரி ஆயில்ல வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கனாலே போதும் இப்போ வந்து இதல நம்ம அரைச்சு வச்சிருக்க கூடிய மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மசாலா பேஸ்ட் இந்த மாதிரி ஆயில்ல கொஞ்சம் வதக்கிக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால அந்த பச்சை வாசனை அவ்வளோக்கு இருக்காது லைட்டா வதக்கனாலே போதும் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் மசாலா அரைச்ச மிக்ஸி ஜார்லயே அலசிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கறேங்க இதல வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் ஆட் பண்ணிக்கறேங்க மல்லி தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி mix பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க ஒரு ரெண்டு கொதி வரட்டும் பாருங்க இப்போ வந்து குழம்பு நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்துருச்சு இன்னைக்கு நான் வந்து 150 கிராம் வெள்ளை சுண்டல் எடுத்துக்கேங்க இது வந்து நைட் ஃபுல்லா ஊற வச்சு காலையில 4 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து வேக வச்சு வச்சிருக்க கூடிய சுண்டலை குழம்புல ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கறேங்க இப்போ வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ வந்து கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாங்க தூவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு முறை கிளறி விட்டுறலாம் அவ்வளவுதாங்க நமக்கு சூப்பரான வெள்ளை சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை உங்க வீட்டு கிச்சன்லயே மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தீங்கனா எங்க தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போடுற वीडियोस உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க थैंक यू